வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது துளசி. கரூரில் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பூமாலை வணிக வளாகத்தை பார்வையிட்டு மகளிருக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாழ்த்து தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் கரூர் மாவட்ட வளங்கள் மற்றும் விற்பனை சங்கத்தின் மூலம் தாந்தோணிமலை பகுதியில் நடத்தப்படும் பூமாலை வணிக வளாகம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்தை ₹8.30 லட்சத்தில் மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சீர் செய்யப்பட்டது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த வணிக வளாகத்தை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த வணிக வளாகம் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் பொருட்டு சுய உதவி குழுவில் தொழில் முனைவோர் தன்மையை பொறுத்து மாதாந்திர மற்றும் அரையாண்டு அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடுவதற்கு மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது போன்ற கடைகளில் ஃபேன்சி ஸ்டோர், ஜவுளி, ரெடிமேட், ஜெராக்ஸ், சிறுதானிய சிற்றுண்டி வகைகள், மாவு, எண்ணெய், உணவகம், செட்டிநாடு பலகாரங்கள், கைவினைப் பொருட்கள், பனையோலை பொருட்கள், தையல் கடை, ஆரி ஒர்க், மூங்கில் நாற்காலிகள் போன்றவை கடைகளில் விற்பனை செய்யப்பட உள்ளது. வணிக வளாகத்தை பார்வையிட்ட பிறகு மகளிர் சுய உதவி குழுவினருடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் இந்த வணிக வளாகத்தை பயனுள்ள ஒரு வணிக வளாகமாக மாற்றுவது மகளிர் ஆகிய உங்கள் கைகளில் தான் உள்ளது. மகளிராக உள்ள நீங்கள் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது மகளிருக்கு தேவையான வசதிகளை பல்வேறு திட்டங்களின் வாயிலாக மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றார். இதனைத் தொடர்ந்து மகளிர் அனைவரும் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுக்கு கரவொலி எழுப்பினர். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார். இந்த பூமாலை வணிக வளாகத்தை ஒரு பயனுள்ள ஒரு வளாகமா மாறி காட்டுவீங்களா? வசதிகளை செய்வதற்கு நான் நீங்க பண்றதை பொறுத்துதான் மாவட்ட நிர்வாகம் வேற நிதிகள்ல இருந்தும் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.